மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பார்க்கும்போது பீன்ஸு கொஞ்சம் ரெடியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணேன், பிஞ்சு காயாக எடுத்து பால் கறி சமைச்சு காட்டலாமேன்னு. அதனால் இன்னும் கூட முத்துலாம், இது இன்னும் டைம் இருக்குது, ஒரு நாலு நாள் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிஞ்சு காயாக எடுத்து நான் சமைக்க போகிறேன். இப்போ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அறுவடை வரும் ஒரு நாலு நாளில். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 கிலோ காய் எடுக்கலாம் ஒரு அறுவடைக்கு. இப்போ வந்து மருந்தடிக்காத காய், இது சூப்பர் காய், நம்ம நல்லா பச்சையாகவே கடித்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீன்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா கரட்டான் கடித்ததும் 1-2 இருக்குது. நான் சொன்னேன்ல கடிக்க வந்துடும் எப்படியும் காய் வந்ததுக்கப்புறம்னு. இப்போ மழையும் அப்பப்போ தூறுது, பெரிய மழை இன்னும் வரல. மழை காலம் ஆரம்பிச்சதுன்னா பெரிய பெரிய மழை வரும், வெயிலே வராது. எப்படா வெயில் வரும்னு ஏக்கமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும். இந்த கொடி, இந்த வீட்டு தோட்டம்லாம் அப்படியே ஊறி போயிடும், அந்த அளவுக்கு மழை பெய்யும். பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3 பேருக்கு தேவையான காயை எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இதை வந்து கையில் தான் உடைக்கணும். இந்த நாரை எடுத்துட்டு கையில் 3-3 உடச்சி வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டா. இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் சொல்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சரக்குத்தூள், உப்பு, தண்ணி பால் ஒன்று ஊற்றணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி பால் ஊற்றணும். அவ்வளோதான், ரொம்ப ருசியாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து பால் கறியும் கொஞ்சம் அதிகமாக செய்வாங்க. எதுக்கெடுத்தாலும் பால் ஊற்றுறீங்கன்னு சொல்கிறீங்கள, கேரளா மாதிரி தான் இங்கே தேங்காய் பூ, தேங்காய் பால்லாம் அதிகமாக சேர்த்துப்பாங்க. எந்த பொருள் அதிகமாக கிடைக்குதோ அதை தானே யூஸ் பண்ண முடியும். இங்கே தேங்காய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அதில் சமைக்கிற எந்த டிஷ்ஷுமே ரொம்ப சுவையாக வரும். நிறைய பேர் எஸ்டேட்குள்ள இருந்தவங்க கேட்டிருக்கிறாங்க, நாங்களும் இதே மாதிரி தான் பீன்ஸ் சமைக்கிறோம், எல்லாமே சமைக்கிறோம், நீங்கள் செய்கிறது மட்டும் எப்படி வேறு மாதிரி டேஸ்ட்டுன்னு. இது வந்து இங்கே இருக்கிற தேங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி சூடாக்கிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு தாளிக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் முடிஞ்சிச்சு, அதனால தான் இந்த வெங்காயத்தை போட்டுருக்குறேன். இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ரெடியானால் அதுலேருந்து நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பிஞ்சு பீன்ஸாக வாங்கி சமைச்சு பாருங்கள். இங்கே வந்து பீன்ஸை வந்து போஞ்சிக்கு தான் சொல்லுவோம். இப்போ இது வதங்கிட்ட அப்புறம் நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீன்ஸை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் நல்லா வதங்கும் வேகமாக. இப்போ ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன் நடக்க போகுது, எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. இப்போ ரணில் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் சரக்குத்தூள் கொஞ்சம். சரக்குத்தூள் போட்டால் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போது இந்த பிரசிடெண்ட் எலெக்ஷனில் யார் வந்தால் நல்லாயிருக்கோன்னு நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்கள். ஸ்ரீலங்கா எலெக்ஷன் பற்றி தெரிஞ்சவங்க ரணில் வர கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. தண்ணி பால் முதல்ல ஊற்றி வேக வச்சுக்கோங்க காயை. ஆனால் கஷ்ட காலத்தில் ஸ்ரீலங்காவை தூக்கி எடுத்தது அவர் தான். இங்கே எல்லாத்துக்கும் லைன் இருந்துச்சு, கேஸ்லேருந்து அதுக்கப்புறம் சாப்பாட்டு சாமான் வாங்கிறதுலேருந்து பெட்ரோல் வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் லைன் அவர் தான் சரி பண்ணார். ஆனால் இந்த வாட்டி அவர் வர கஷ்டன்றாங்க. பார்க்கலாம் யார் வரான்னு. கடைசியாக அந்த கட்டிப்பாலை ஊற்றிடணும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே பரண்டு வரணும், பரட்டின மாதிரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு போலுக்கு மாற்றிட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் செஞ்சு சொல்லி காட்டுறேன்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குதுங்க.